ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளில் 12 ரகஅத்துகள் நஃபிலான சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் 12 ரகஅத்தை ஒருவர் தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக இந்த துபாயுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொடுக்கணும்னாலும் கொடுக்க தயார் நம்ம. ஆனால் சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போகின்ற இந்த பூமியை சென்றடைவதற்கு 12 ரகஅத் ஒதுக்கி நம்மளால் தொழ முடியல. சுபஹுக்கு முன்னாடி 2 ரகஅத், துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, அவ்வளவுதான். இதுல மிக முக்கியமான சுன்னா எது? ஃபஜ்ருடைய சுன்னா. நஃபிலான வணக்கங்களை சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவது யாருக்கு வழக்கம் இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழக்கம் இல்லை பயணத்தில். ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னாவை தவிர, பயணத்தில் இருந்தாலும் போர்க்களத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஃபஜ்ருடைய சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றுவார்கள். சுன்னா தவறினால் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுமாறு அறிவுறுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தையும் தூதரின் நேசத்தையும் விரும்ப வேண்டிய நாம் உலக விஷயங்களில் சிக்கி தவித்து ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப பிஸி. நம்ம தொழுகையில தொழுகை முடிஞ்சோன்னு உட்கார்ந்து சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த திக்ர எண்ணி முடிக்கிறதுக்கே என்னுடைய நாக்குக்கு நேரம் கொடுக்க முடியல. இவனால அவ்வளோ பிஸியா இருக்கும் இந்த உலகத்தில். ஆனால் எங்களுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம துவா செஞ்சால் கூட அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் வாழணும்னு சொல்லி ஆமீன் சொல்லுவோம். துஆ முயற்சி இல்லாமல் பலனை தராது. துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த துஆ இங்கிருந்து வரணும். இங்கே இருந்து வரணும்னா அது செயலாக மாறி இருக்கணும். செயலாக மாறாமல் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. இப்போ அந்த நபித்தோழர்கள் விரும்பியதெல்லாம் எதை? சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் வாழ்வது. அதையே நோக்கமாக கொண்டு பயணித்தார்கள். அதற்காகவே தங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். அந்த முஹப்பத் உள்ளத்தில் அப்படியே ஆழ்ந்திருக்க வேண்டும். யாருக்கு கிடைக்கும்? யாருடைய உள்ளத்தில் இந்த எண்ணமே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவருக்கு கிடைக்கும். அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான். ஒரு சேகரத்தில் கேட்டார்கள் ஒரு மாணவர், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில், எப்படி பார்ப்பது? அந்த ஷேக் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னாமல் சொன்னார்கள், இரவில் என்னோடு விருந்துக்குவார், என்னுடைய வீட்டுக்கு நீ விருந்துக்குவார். விருந்துக்கு அழைத்தார்கள். அழைத்து உட்கார வைத்து சாப்பாட்டை, இரவுடைய உணவை கொடுத்தார்கள். உணவில் எல்லாம் உப்பு, உணவில் எல்லாம் உப்பு, எல்லா உணவிலும் உப்பு. தண்ணீரை கேட்டார், தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த ஷேக். தண்ணீர் எல்லாம் உனக்கு கிடையாது, உறங்கு. காலை ஃபஜ்ருக்கு அவரை எழுப்பினார்கள். எழுப்பி கேட்டார்கள், கனவு வந்ததா உனக்கு? கனவில் என்ன பார்த்தாய்? அவர் சொன்னார், தண்ணீர் ஆறுகள், தண்ணீர் கிணறுகள், தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது என்று. அப்போது சொன்னார்கள், இதுதான் அதற்குரிய பதில், இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில். உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது? தண்ணீர் தேவைப்பட்டது. அதே நினைவில் இருந்தாய், அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது. நீ எப்போது உன்னுடைய முஹப்பத்துனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையே நிரம்ப வைத்திருக்கிறாயோ, அல்லாஹ்வுடைய தூதரை நீ கனவில் பார்ப்பாய். இன்னந்த ஷேக் அவர்கள் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள், ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள், இதுதான் எல்லாவற்றிற்கும் பதில். தூதரை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நஃப்ஸோடு போராடி வெற்றி கொள்கிறான் ஒருவன், இவன் நிச்சயமாக நாளை மறுமையில் தூதரை பார்ப்பான் அல்லாஹ் நாடினால்.